பாராளுமன்ற தேர்தல் 2020 யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சி இமானுவேல் ஆனல்ட் இலக்கம் 2 வீட்டு சின்னம். பொதுத் தேர்தலில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு வெளியானது. அறிக்கை: அனைவரையும் விடுவியுங்கள். அனில் ஜாசிங்க விடுத்துள்ள உத்தரவு. தன்னை அச்சப்படுத்த முடியாது. ஜனாதிபதிக்கு சி வி விக்னேஸ்வரன் அவசர கடிதம். சமஷ்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை. சூசகமாக பேசும் மஹிந்த. பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் முறைப்பாடு. என்னையும் தோற்கடித்து கட்சியும் இல்லாமல் செய்தால்தான் ராஜபக்ச அரசாங்கம் விரும்பியதை செய்ய முடியும். ரிஷாட் பதியுதீன் எம்சிசி உடன்படிக்கை தொடர்பாக தனது நிலைப்பாட்டை வெளியிடுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. கொரோனாவிலிருந்து குணமடைந்தாலும் நிரந்தரமாக மனித உடலில் ஏற்படும் மாற்றம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய ஆய்வு தகவல். கட்சி எல்லைகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கு அஞ்சாமல் குரல் எழுப்பக்கூடிய ஆளுமைகளை அடையாளம் கண்டு வாக்களியுங்கள் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தேர்தலின் முன் நம்மால் எட்ட முடியாமல் போன ஒற்றுமையை தேர்தலின் பின்னர் செயற்படுத்தளத்தில் எட்ட முடியும் என்று தாம் நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பில் மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழ் மக்களின் ஆயுத ரீதியான விடுதலை போராட்டம் அமைக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாம் மீண்டும் ஒரு பொது தேர்தலை எதிர்கொள்கின்றோம். இன அழிப்புக்கான பொறுப்பு கூறலுக்கு ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச ரீதியாக உந்துவதன் மூலம் தமிழ் மக்களுக்கான பரிகார நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு தீர்வே தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவு செய்யும் என்பதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எப்போதும் தெளிவாக இருக்கின்றது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் 7 இலக்க விடுதியில் கொரோனா தொற்று உறுதியான நபருக்கு தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. ஆகையால் யாழ் போதனா வைத்தியசாலை 7 இலக்க விடுதியில் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் அனைவரும் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுவிக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜாசிங்க உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த நபருக்கு மீளவும் 2 தடவைகள் PCR பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த 2 தடவைகளும் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முழுக்கறுப்பு சீருடை அணிந்த இராணுவத்தினர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை குழப்பும் வகையிலும் தன்னை அச்சுறுத்தும் வகையிலும் நடந்து கொண்ட சம்பவம் ஒன்று குறித்து ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் இத்தகைய செயற்பாடுகளினால் தன்னை அச்சப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் இராணுவ முகாம்களுக்குள் முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் இந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இந்த கடிதத்தில் நகல்கள் பிரதமருக்கும் தேர்தல் ஆணையாளருக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பில் விக்னேஸ்வரன் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: 2020 ஜூலை 28 அன்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி வியப்புக்குரியது. யாழ்ப்பாணம் குறுநகரில் 8:00 நான் தேர்தல் பிரச்சார மேடையில் இருந்தபோது முழுக்கறுப்பு சீருடை அணிந்த 14 இராணுவத்தினர் மோட்டார் சைக்கிள்களில் வண்டிக்கு இருவராக கூட்டரங்கிற்குள் தடதடவென்று பெரும் சத்தத்துடன் நுழைந்தனர். வாகன இன்ஜின்களை அலறவிட்டு தொல்லை கொடுத்தனர். நான் புறப்படும் வரை காத்திருந்தனர். பிறகு என் கார் புறப்பட்ட போது 14 ஆட்களுடன் 7 மோட்டார் சைக்கிள்களுடன் என் காரை சுற்றி சுற்றி வந்தனர். கொஞ்ச நேரம் ஓரத்தில் நின்றுவிட்டு என் கார் செல்லும் பாதையில் குறுக்கிட்டனர். பிறகு ஒரே வரிசையில் சென்று ஒரு பக்கச்சந்தில் போய் மறைந்தனர். என் காவல் போலீசார் என்னுடன் காருக்குள்ளேயே இருந்தனர். இந்த இராணுவத்தினர் எனக்கு எதையாவது உணர்த்த விரும்பினார்களா என்று தெரியவில்லை. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை என்னை போன்ற வயதான ஒருவரை மிரள செய்துவிட மாட்டா என்ற போதிலும் மக்களுக்கு தவறான செய்தியை வழங்க வாக்களிப்பு நடைமுறையை பாதிக்கக்கூடும். இந்த சம்பவம் குறித்து புலனாய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகின்றேன். வடமாகாணத்தில் 2020 நாடாளுமன்ற தேர்தல் இராணுவத்தின் இருப்பினால் பாதிப்பு ஏற்படாமல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் எனவும் நம்புகின்றேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்கு சகல உரிமைகளும் உண்டு, ஆனால் அரசியல் தீர்வு மட்டும் கிடையாதென ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஏனைய மக்களை போன்று அனைத்து உரிமைகளுடன் சுதந்திரமாக வாழ்கின்றார்கள். அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுவிட்டன என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசியலுக்காக புலம்புகின்றனர்.
அரசியல் தீர்வு மட்டுமே தமிழர்களின் குறிக்கோள். அந்த தீர்வை நாம் புதிய ஆட்சியில் வழங்குவோம். அது அனைத்து இனத்தவர்களுக்கும் உரிய பொதுவான தீர்வாக இருக்கும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பகடை காய்களாக பயன்படுத்தி அரசியல் செய்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. வடக்கு தமிழ் மக்கள் இந்த நாட்டில் உள்ள ஏனைய மக்களுடன் ஒற்றுமையாக வாழ விரும்புகின்றார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் புலிவேசம் போட்டு தமிழ் மக்களுக்கும் பிரதேசம் போடுகின்றார்கள். விடுதலை புலிகளின் தலைவர் பெற முடியாத தனிநாட்டு தீர்வை நல்லாட்சி அரசு வழங்காத சமஸ்டி தீர்வை ராஜபக்சர்களிடம் மிரட்டி பெறலாம் என்று சம்பந்தன் அணியினர் தப்பு கணக்கு போடுகிறது. அவர்கள் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. இந்த நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களுக்கு உரிய பொதுவான அரசியல் தீர்வையே நாம் வழங்குவோம். இந்த நாட்டில் சமஷ்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பொதுஜன பிரமுனவின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கழுவன்கேணியில் உள்ள பொதுஜன பிரமுனவின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் மீது நேற்றிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அலுவலகத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த பதாதைகள், துண்டு பிரசுரங்களும் பதாதைகளும் எரியூட்டப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்களே இந்த தாக்குதலை நடாத்தியதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கழுவன்கேணியில் பொதுஜன பிரமுனவின் இரு ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாளர்களினால் நேற்றிரவு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளானவர்கள் இருவரும் ஏறாவூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களை பொதுஜன பிரமுனவின் தலைமை வேட்பாளரும் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் வியாளேந்திரன் சென்று பார்வையிட்டுள்ளார். ஒரு சுமூகமான நிலையில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறான அட்டகாசங்களை நடத்தியாவது வெற்றி பெறலாம் என இவர்கள் கருதுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். என்னையும் தோற்கடித்து இந்த கட்சியையும் இல்லாமல் செய்தால்தான் இந்த ராஜபக்ச அரசாங்கம் விரும்பியதை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் திட்டங்களையும் சதிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சமூகம் தெளிவாக இருந்து செயற்பட வேண்டிய தேவைப்பாடிருக்கின்றது. அவர்கள் நமது ஜனாசாக்களை எரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது தொடர்பாக நாங்கள் அரசாங்கத்திடம் கெஞ்சி கேட்டோம். ஆனால் அவர்களிடத்தில் இரக்கமில்லை. அதனால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளோம். அவர்கள் முஸ்லீம் சமூகத்துடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனைகளிலும் இன்பம் காண்கின்றார்கள் என்று கூறியுள்ளார். என்னையும் தோற்கடித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் இல்லாமல் செய்தால்தான் இந்த ராஜபக்ச அரசாங்கம் விரும்பியதை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் திட்டங்களையும் சதிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அமீர் அலியை தோற்கடித்து கல்குடா மண்ணை அனாதையாக்க சதி இடம்பெறுகின்றது. தேசிய சர்வதேச அளவில் நாமம் உச்சரிக்கப்படுகின்ற உங்கள் மகனை இந்த தேர்தலில் தோற்கடிக்க மஹிந்த அரசின் அடிவெரடிகள் முயற்சி செய்கின்றனர். கடந்த காலங்களிலும் லெப்பே, ஹாஜி, ரியால் போன்றோரும் தற்போது போட்டியிடுகின்ற வேட்பாளரும் அமீர் அலியை தோற்கடிக்கும் நோக்கிலேயே நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனை கல்குடா சமூகம் உணர்ந்து அதற்கான விடையை தருவார்களா? இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வியாகும். கடந்த காலத்தில் அமீர் அலி தோற்கடிக்கப்பட்ட போது கண்ணீர் வடித்த சமூகம் அவர் தோல்வியின் பின்னால் அபிவிருத்தி மற்றும் ஏனைய விடயங்களில் ஒரு வெற்றிடம் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். கட்சியின் ஆரம்பம் முதல் அதன் வளர்ச்சியில் பல்வேறு பங்களிப்புகளை செய்தவர்களில் முதன்மையானவராக அமீர் அலி திகழ்கின்றார். இப்பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக அமைச்சர்களிடம் சென்று கெஞ்சியதை நான் கண்டுள்ளேன். இவ்வாறான ஒருவரை தோற்கடிப்பதற்காக சதி நடந்து கொண்டிருக்கின்றது. ராஜபக்ச அரசாங்கம் அவர்களது ஏஜென்ட்களாக ஒருவரை நிறுத்தி கலிமா சொன்ன எமது சமூகத்தின் வாக்குகளை பிரித்தெடுத்து இம்மாவட்டத்திலிருந்து முஸ்லீம்கள் வெறும் வந்துவிடக்கூடாது என்ற சதியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் என்ற MCC உடன்படிக்கை தொடர்பில் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் தமது நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. அதே நேரம் படையினர் தொடர்பான சோபா உடன்பாடு மற்றும் திருகோணமலையின் எரிபொருள் குதங்கள், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு தளம் மற்றும் மாத்தளை வானூர்தி தளம் ஆகியவை தொடர்பிலும் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கோரியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜேதிஸ் நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வெறுமனே நாடளாவிய ரீதியில் மக்களிடம் சென்று வருவதாக ஊடக சாகசம் காட்டாமல் இந்த விடயங்கள் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும் என்றும் நளின் ஜேதிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனாவிலிருந்து குணமடைந்தாலும் பத்தில் ஒருவர் வாசனை அல்லது சுவை அறியும் திறனை நிரந்தரமாக இழப்பதாக இத்தாலி நாட்டைச் சேர்ந்த நோயாளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றிலிருந்து தெரிய வந்துள்ளது.
தற்போது மான்செஸ்டர் அறிவியலாளர்கள் கொரோனாவிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு கேட்கும் திறனிலும் பாதிப்பு ஏற்படுவதாக ஆய்வு ஒன்றிலிருந்து கண்டறிந்துள்ளார்கள். இந்த ஆய்வில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வயது வந்த 121 பேரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அவர்கள் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 8 வாரங்களுக்கு பிறகு அவர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவர்களிடம் அவர்களது காது கேட்கும் திறனில் ஏதாவது மாற்றம் இருந்ததா என கேட்கும் போது 13.2% அவர்களது கேட்கும் திறன் மோசமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அவர்களில் 8 பேருக்கு கேட்கும் திறன் குறைந்து வருவதோடு மற்ற 8 பேருக்கு டினிடியூஸ் என்னும் பிரச்சனை இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதாவது அவர்களுக்கு காதுகளுக்குள் ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அவர்கள். ஆய்வுக்குழுவின் தலைவரான பேராசிரியர் கெவின் முன்ரோ கூறும்போது, மன்னன் பொன்னுக்கு வீங்கி மற்றும் மூளை காய்ச்சல் ஆகிய தொற்றுகளின் போது காது கேட்கும் திறன் பாதிக்கப்படும் என்பது ஏற்கனவே அறிந்த விஷயம்தான். எனவே கொரோனாவிலும் அது சாத்தியம்தான் என்கின்றார். அதே நேரத்தில் கொரோனாவுக்கு முன்பே நோயாளிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருக்கவும் வாய்ப்புள்ளது. மேலும் மன அழுத்தம், மாஸ்க் அணிவதால் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சினை, கொரோனா சிகிச்சைக்காக கொடுக்கப்படும் மருந்துகளால் காதுகள் பாதிக்கப்படுதல் என பல்வேறு பிரச்சனைகள் காது கேட்கும் திறன் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம். எனவே கொரோனா கேட்கும் திறனில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது என்பதை அறிவதற்காக உடனடியாக மேற்கொண்டு இது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்வது அவசியமாகின்றது என்கின்றார்கள் அறிவியலாளர்கள்.